ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு புதுசாக தெரிஞ்சுக்க வரவங்களுக்கு சாப்டர் வைஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் ரீசன்ட் டேஸாக ஒரு நிறுவனத்தை ஃபண்டமெண்டலாக நம்ம எப்படி வேணால் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் ஒரு நிறுவனத்தோட ஸ்டாக் ப்ரைஸும் அந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் ஃபண்டமெண்டலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சாப்டர் 47 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்டான கம்பெனி, உங்களுக்கு சூட்டபுளான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிறுவனத்தில் நாம ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக் ப்ரைஸை நம்ம பார்க்கலாம், டெக்னிக்கல் விஷயங்கள் கவனிக்க போகிறோம், ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸை நம்ம கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை கவனிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிஷாக ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்கு, மார்க்கெட் இறங்குது அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம ஆல்ரெடி வீடியோ நிறைய ஃபண்டமெண்டலாக பார்த்தோம். ஸோ ஒரு பங்கோட விலை இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஏன் இறங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இறங்கும் போது வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிற ஒரு சஜஷன்ஸ்னே சொல்லலாம். ஸோ பீரிஷ் மார்க்கெட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான் வேலை பார்க்கும், ஃபண்டமெண்டல் வந்து அந்த இடத்துல வந்து வேலை பார்க்காது அப்படிங்கிறாங்க. ஸோ நடைமுறையில் ஒரு மார்க்கெட் பீரிஷாக இருக்கும்போது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அந்த நிறுவனத்துக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் பிஸ்னஸ் ஒரு ஸ்டாக்கை பற்றின பிஸ்னஸ் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 5 ஆன்வல் ரிப்போர்ட்டாவது நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க, வாட் இஸ் த கம்பெனி டூ, அப்பதான் நமக்கு அந்த நிறுவனத்தோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, அந்த பிஸ்னஸ் ஒர்த்தபிளா, அந்த பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சர்ல நல்லா டெவலப் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பிஸ்னஸோட ப்ரமோட்டர்ஸ், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன பொருளை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அடுத்து 4 விஷயம், அவங்க என்னென்ன அவங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணுன்றாங்க. அதே மாதிரி அவங்க வச்சுருக்கிற அந்த பிளான்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா, அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கவனிச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்காகனா, அப்போ தான் அவங்களோட ஆப்ரேஷனல் எந்தளவுக்கு எபிலிட்டிஸ் இருக்குது, அவங்க ப்ராடக்ட் எந்தளவுக்கு டிமாண்ட் இல்லாமல் இருக்குது, அந்த ப்ராடக்ட் எந்தளவுக்கு சேல் ஆகுது இப்படிங்கிறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கம்பல்சரி கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன ரா மெட்டீரியல் அவங்களுக்கு தேவைப்படுது, அது அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு எந்த மாதிரியான கம்பெனி கிளைண்ட்ஸ் அப்புறம் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ கிளைண்ட்டோட பேஸ் தெரியும் போது சேல் சைக்கிள்ஸை நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹூ அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார், அப்போ தான் வந்து அவங்க காம்படிட்டர்ஸ் மார்ஜின் ப்ரெஷர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த நிறுவனத்தோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ், ஸோ அப்போ தான் ஒரு ஒரு நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க, அது ஒரு குட் சைன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன ப்ராடக்ட் எல்லாம் அவங்க புதுசாக லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பிளான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒர்த்தபுளாக இருக்குமா, அதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியாக செக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்களா, பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கும்போது அவங்களோட ரேஷனலை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். என்ன ரெவென்யூ அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணுறாங்க, அவங்க
ஏதாவது அதாவது ஹெவி ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டுக்கு அண்டரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா, அடுத்தது அவங்க எந்தெந்த பேங்கர்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸோட டைப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ரூல் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை ஆகுன்றாங்க. அடுத்து 15, அவங்க கிட்ட எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஏதாவது லேபர் இஷ்யூ இருக்கா, அவங்க லேபர்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபிள் ஜோன்ல வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. வாட் ஆர் த என்ட்ரி பேரிஸ் ஃபார் அ நியூ பார்ட்டிசிபென்ட் டு என்டர் த இண்டஸ்ட்ரி. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம்ல. ஸோ நம்மளால வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ள அவங்க புது பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க அந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னா, அப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதுக்கு என்னென்ன புதுசு புதுசாக பார்ட்டிசிபென்ட்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து, இஸ் த கம்பெனி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் தட் கேன் பி ஈஸிலி ரீப்ளிகேட்டட் இன் அ கண்ட்ரி வித் சீப் லேபர். ஸோ இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அந்த கம்பெனி வந்து ஒரு டைம், அதாவது கம்பெனியோட மேனுஃபேக்சர், இப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மொபைல் ஹேண்ட்செட் இந்த கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, அப்போ அந்த கம்பெனி வந்து நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நல்ல பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் தட் கேன் பி ஈஸிலி ரிப்ளிகேட்டட் இன் அ கண்ட்ரி வித் சீப் லேபர்ஸ் அப்படிங்கிறது கவனிக்கணும். டஸ் த கம்பெனி ஹாவ் டூ மெனி சப்சிடி, அப்போ அவங்க நிறைய சப்சிடி வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்து இன்னும் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா, எதுக்காக அந்த சப்சிடி வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனத்தை பிசினஸ் அவங்களோட தொழிலை ஃபண்டமெண்டலா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் தான் கம்பல்சரி கவனிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோலயே ஒரு செக்லிஸ்ட் பார்த்திருந்தோம். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த நிறுவனம் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கவனிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் க்ரோத். ஸோ இந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் ஹை லெவலில் இருக்கணுங்கிறாங்க. அடுத்து இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர், ஸோ இதுவும் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 20%க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த நிறுவனத்தில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண நம்ம அமௌண்ட் வந்து வளரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து டெப்ட் லெவல், ஸோ கம்பெனி வந்து ஹை லிவரேஜாக இருக்கக்கூடாது. ஸோ ஹை டெப்ட் மீன்ஸ் த கம்பெனி இஸ் ஆப்ரேட்டிங் ஆன் ஹை லிவரேஜ் ப்ளஸ் த ஃபினான்ஸ் காஸ்ட் ஈட்ஸ் அவே த ஏர்னிங். ஸோ இது வந்து கவனிக்கணும். ஸோ ஒருத்தவங்க வந்து 1 கோடி ரூபாய் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, 2 கோடி 3 கோடி கடன் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ஏர்னிங்ஸ் கடனுக்கு கட்டுறது தான் அவங்களுக்கு அதிக வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெப்ட் லெவலை செக் பண்ணணும். இன்வென்ட்ரி, ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் அவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அந்த இன்வென்ட்ரியை நம்ம செக் பண்ணணும். சேல்ஸ் வெர்சஸ் ரிசீவபிள், ஸோ இது வந்து கம்பல்சரி நம்ம செக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு நிறுவனத்தில் எந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்குதோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ரிசீவபிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன், இது வந்து பாசிட்டிவ் சைனாக இருக்கணும். ஸோ இந்த கம்பெனி வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நாட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, நான் ஜென்ரேட் பண்ணலைன்னா அப்போ அது வந்து சரியான வளர்ச்சி கிடையாது. இது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25%க்கு மேலே இருக்கணும். ஸோ ஆர்ஓஇ எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கோ அப்போ இன்வெஸ்டர் வந்து அந்த பங்கு நல்ல லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் அந்த ஃபண்டமெண்டலாக அந்த நிறுவனத்தோடு நடக்கிற பிஸ்னஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தேடி தேடி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. இன்னும் ஃபண்டமெண்டலில் ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் ஒரு நிறுவனத்தை ஸ்க்ரீனரில் போய் சர்ச் பண்ணி அதில் நாம் சூஸ் பண்ண மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 20% இருக்கா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கா, டெப்ட் எவ்வளோ இருக்குது, இன்வென்ட்ரி இருக்கிற பங்குகள் ஏதாவது இருக்கா, சேல்ஸ் எவ்வளோ, ரிசீவ்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிவிட்டு அந்த நிறுவனம் டெக்னிக்கலாகவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் அண்ட் அகைன் நமக்கு கொடுக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல லெவலில் நம்ம பை பண்ணி வச்சுட்டு மோர் தென் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் 2-3 இயர்ஸ் அதை நம்ம வெயிட் பண்ணாலும் நமக்கு அது நல்ல ரிசீவபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே 2x 3x எதிர்பார்க்காட்டி கூட நம்ம வந்து மினிமம் 10-15% அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போனோம்னா அது நமக்கு சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நிறைய
சப்ஸ்கிரைபர்ஸ் போன வீடியோவில் அவங்க எந்த மாதிரியானலாம் ஒரு நிறுவனத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க செக்லிஸ்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம வீக்கெண்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.